காலத்திலே கொளுத்தும் வெயில் காலத்தில் நமக்கு என்ன வெயில் அடிக்கிறது, வியர்த்து கொட்டுகிறது என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல், கொசுக்கடி இல்லை என்பதுதான். ஆனால் ஒரு 4-5 நாட்கள் மழை பெய்து விட்டது என்று சொன்னால் கொசுக்கள் எங்கிருந்தோ வந்து விட்டது, ஐயையோ தூங்க முடியவில்லையே, கொசுக்கடிக்கிறது என்று புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். கொசுவுக்கும் நமக்கும் ஏதோ இரத்தபந்த உறவாகிவிட்டது. கொசுவை நினைக்காமல் பல நாட்களை நாம் கடந்ததே கிடையாது. அந்த கொசு என்று சொல்லக்கூடியது விரல் நகத்துக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு உயிரினம்தான். எல்லா கொசுவும் அடங்காதபடி கும்பகோணம் பகுதியைச் சார்ந்த கொசுக்களெல்லாம் மிக பெருசாக இருக்கும். கொசுக்கடியிலே இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி இவன் கொசுவலையெல்லாம் போட்டுவிட்டு தூங்குவான். ஆனால் 5 கொசுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து கொள்ளும். 4 கொசுக்கள் கொசுவலையை தூக்கி பிடிக்க 1 கொசு உள்ளே புகுந்து இரத்தத்தை பிடித்துவிட்டு வந்துவிடும். அதற்கு பின்னால் அது கொசுவலையை பிடித்து கொள்ள அடுத்த கொசு நுழைந்துவிடும். எனவே ஷிப்ட் முறையில் குடித்து விட்டு போயிடும். இப்படியெல்லாம் கொசுக்கள் உண்டு. ஆனால் கொசு என்று சொல்லக்கூடியது 2.5 மில்லிகிராம் எடை உள்ள ஒரு சின்னஞ்சிறு உயிரினம்தான். ஒரு அற்பமான உயிரினம்தான் கொசுவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கொசு என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு நமக்கு சில படிப்பினைகளை தரக்கூடியதாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் கொசுவிடம் நாம் போய் பேசினோம் என்று சொன்னால் கொசுக்கு ஒருவேளை பேசுகின்ற ஆற்றல் இருந்தது என்று சொன்னால் என்னை நீங்கள் தான் உற்பத்தி செய்கிறீர்களே தவிர நான் ஒன்றும் உங்களை தொந்தரவு செய்யவில்லை என்று சொல்லும். குப்பைகளை குவிக்கிறீர்கள் தெருக்களிலே, கழிவுகளை குவிக்கிறீர்கள், சாக்கடைகளை ஓட விடுகிறீர்கள், எல்லாம் செய்வது யார், நீங்கள் தானே, என்னை வளர விடுவதே நீங்கள் தானே என்று பேசும். அந்த கொசுவிடம் சரி, டெங்கு சிக்கன்குனியா என்று வந்து எங்களை பகல் நேரத்திலே வந்து கடித்து எங்களை மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைக்குள்ளவனாக ஆக்கிவிடுகிறாய் என்று கேட்டால் சிக்கன்குனியா என்று வந்தது ஒன்று. அந்த கொசு கடித்தது என்று சொன்னால் காய்ச்சல் வந்து உடம்பெல்லாம் அப்படி வளைந்து நிமிர முடியாது, சிக்கினியா குனி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருந்தது. இதையெல்லாம் கேட்டால் ஏன் நல்ல தண்ணியை தேங்க விடுகிறாய், நான் நல்ல தண்ணியில் தான் உற்பத்தி ஆகிறேன், தண்ணீர் தொட்டி ஏன் திறந்து வைக்கிறாய் என்று கேட்டது. எனவே மனிதன் செய்கின்ற பல சிக்கல்கள், கோளாறுகள் அவனையே திரும்பி பாதிக்கிறது என்பதற்கு கொசு ஒரு உதாரணமாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். ஆனால் ஒரு அற்பமான படைப்பு கொசு என்று அருள்மறை பேசுகிறது. வேத வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், அவர்களை அவர்கள் எந்த விதமான சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வந்த அல்குர்ஆன் சொல்கிறது, நான் வேண்டுமானால் ஒரு அற்பமான கொசுவையோ அதைவிட அற்பமான ஒன்றையோ உதாரணம் சொல்வதற்கு இறைவன் தயங்க மாட்டான் என்று பேசுகின்றது. எனவே கொசு என்பது ஒரு அற்பமான படைப்பு என்று குர்ஆன் பேசுகிற பொழுது அந்த அற்பமான படைப்பு எவ்வளோ அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கொசு இருக்கிறதே நம்முடைய உடம்பிலே உட்கார்ந்தவுடன் கடிக்காது, பார்த்திருப்பீர்கள். என்ன காரணம் என்றால் அது அந்த நர்சம்மா வேலையைத்தான் செய்கிறது. அந்த காலத்திலெல்லாம் மருத்துவமனைகளுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சிகிச்சைக்காக வேண்டி சென்றோம் என்று சொன்னால் நர்சம்மா என்ன செய்யும், ஊசி போடுவதற்கு முன்னால் பஞ்சிலே ஸ்பிரிட்டை தொட்டு ஊசி போடுகின்ற இடத்தில் தடவும். எதற்கு, ஊசி அந்த இடத்திலே இறங்குவதற்கேற்ப அந்த இடத்தை பக்குவப்படுத்துவதற்கும் வேறு பின்விளைவு ஏற்படாமல் இருப்பதற்கும் அந்த பஞ்சில் ஸ்பிரிட்டை தொட்டு தடவும். கொசு அம்மாவும் கொசுவும் இந்த வேலையைத்தான் செய்கின்றது. அது என்ன செய்கிறது, நம்முடைய உடம்பில் உட்கார்ந்தவுடன் கடிக்காது. அது முதலில் என்ன செய்கிறது, தன்னுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊசிக்குழாய், அது ஒன்றல்ல, ஒன்றுக்குள் ஒன்றாக 2-in-1 ரெண்டு ஊசிக்குழாய் வைத்திருக்கிறது. முதலில் ஒரு ஊசிக்குழாயை நீட்டி நம்முடைய உடம்பில் ஒரு திரவத்தை தடவுகிறது. அதன் பின்னால் அந்த ஊசிக்குழாயை இழுத்துவிட்டு இன்னொரு ஊசிக்குழாயை நீட்டி என்ன செய்கிறது, இரத்தத்தை உறிஞ்சி விடுகிறது. அந்த திரவம்தான் அந்த இடத்தில் கொசு இரத்தத்தை உறிஞ்சுவதற்கேற்ப நம்முடைய தோல் பகுதியை பக்குவப்படுத்தி கொடுக்கிறது. ரெண்டாவது அந்த திரவம்தான் கொசுவினுடைய அந்த ஊசிக்குழாய்க்கு நுழைகிற பொழுது இரத்தம் உறையாமல் பாதுகாத்து கொள்கிறது. இவ்வளவு பெரிய அற்புதம், படைப்பு ஆற்றல் என்று சொல்லக்கூடியது அந்த கொசுவினுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த குழாய்க்குள்ளே இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கொசு அந்த இரத்தம் உள்ளே நுழைகிற இடத்திலே 47 கட்டிங் எட்ஜஸ் என்று சொல்லக்கூடிய பல்முனைகள் இருக்கின்றன. நமக்கு எத்தனை பற்கள், அதிகபட்சமாக 32 பற்கள் இருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம்.
ஆனால் நம்மை விட அதிகமான பற்கள், பல்முனைகள், கட்டிங் எட்ஜஸ், 47 பற்கள் கொசுக்கு இருக்கின்றன. அதன் பிறகு பார்த்தால் கொசுவுக்கு வயிறுதான் செரிமானத்துக்குரியதாகவும் சுவாச பொய்யாகவும் இருக்கிறது. நமக்கு வயிறான அந்த மத்திய பிரதேசம் மட்டும் என்ன செரிமானத்துக்குரியதாக மட்டும் நாம் வைத்திருக்கின்றோம், சுவாசத்திற்கென்று தனியாக நுரையீரல் இருக்கிறது. ஆனால் கொசுவுக்கு வயிறே செரிமானத்துக்குரிய வயிறாகவும் அதுவே என்ன செய்கின்றது, சுவாச பொய்யாகவும் இருக்கிறது. அந்த வயிற்றில் இரண்டு திறப்புகள் சுவாசத்திற்காக வேண்டி கொசுவினுடைய உடம்பிலே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கொசு எப்படி நம்மளை தேடி தேடி வந்து கடிக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கும். கொசுவினுடைய தலையில் பார்த்தால் ஒரு சென்சார் ஆண்டனா இருக்கின்றது, ஒரு உணர்வி ஒரு ஆண்டனா இருக்கின்றது. அது என்ன செய்கிறது, சூடான இரத்தம் எங்கே ஓடுகிறது என்று அந்த சென்சார் கருவி கொசுவுக்கு காட்டிவிடும். நவீன எலக்ட்ரானிக்ஸ் கருவியெல்லாம், சென்சார் கருவிகளெல்லாம் அதில் தோற்று போகக்கூடிய அளவுக்கு சூடான இரத்தம் எங்கே ஓடுகிறது என்று காட்டி விடுத்துவிடும். அது மட்டுமல்ல, எதிர் நிறம், கருப்பு போன்ற நிறங்கள் கொசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். எதிர் நிறம் எங்கே இருக்கிறது என்றும் கொசுவுக்கு என்ன செய்யும், அது காட்டி கொடுத்து விடும். அதுபோல இப்படி அந்த சென்சார் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வி கருவி, அந்த ஆண்டனா கொசுவுக்கு மிகப்பெரிய நுட்பமான பல விஷயங்களை செய்யக்கூடியதாகவும், கார்பன் டை ஆக்சைடு போன்றவற்றை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் கொசுவுக்குடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த படைப்பு என்று சொல்லக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் அது ஒரு அற்பமான படைப்பு. எனவே இங்கே நாம் எதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு அற்பமான ஒரு கொசு 2.5 மில்லிகிராம் எடை உள்ளதாக குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்று நாம் கொசுவை ஒதுக்கிவிடுகிறோம். ஆனால் அதற்குள்ள இவ்வளவு அற்புதமான படைப்பு ரகசியங்கள், படைப்பாற்றலை இறைவன் வெளிப்படுத்தியிருக்கிறான். இங்கே நாம் மனிதன் எங்கே இங்கே உயர்வு பெறுகிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட படைப்பு ரகசியங்களை, படைப்பாற்றல்களை ஆய்ந்து அறிந்து வெளிப்படுத்தக்கூடிய அறிவாற்றலை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இங்கேதான் மனிதன் உயர்வடைந்து விடுகிறான். இந்த உயர்வை மனிதன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டாமா? இவ்வளவு அற்பமான ஒரு சின்னஞ்சிறு கொசுவை ஆய்ந்தறிந்து இதெல்லாம் இருக்கிறது நுட்பங்களை வெளிப்படுத்தக்கூடியவன், கடுகை துளைத்து எழு கடலை புகுத்தியது போல ஒரு படைப்பு ரகசியங்கள் கொசுவுக்குள் இருக்கின்றன என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் சக மனிதனுடைய உள்ளத்தை உணர்ந்து கொள்ள வேண்டாமா? சக மனிதனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள வேண்டாமா? எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டாமா? அது இல்லாமல் அறிவுக்கு என்ன பயன்? அதனால்தான் வள்ளுவன் கேட்டான், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று சொன்னான். அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல எண்ணாமல் இருக்கக்கூடியவன் பெற்றிருக்கின்ற அறிவினால் என்ன பயன் என்று கேட்டான். அந்த கேள்வியை நாம் எப்பொழுதும் உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும்.